கூடுவோம் என்று ஒன்றாய் கூறப்படுவோம், பெண்கள் ஒன்றாய் கூறப்படுவோம், நாளைய வெற்றி நமதே என்றே முழக்கமிட்டு புறப்படுவோம், வீர முழக்கமிட்டு புறப்படுவோம், புறப்படுவோம் நாம் புறப்படுவோம் என்று ஒன்றாய் கூறப்படுவோம், பெண்கள் ஒன்றாய் கூறப்படுவோம், நாளைய வெற்றி நமதே என்றே முழக்கமிட்டு புறப்படுவோம், வீர முழக்கமிட்டு புறப்படுவோம். காலம் நிச்சயம் திரும்பும் இனி தரணி எங்குமே தாமரை மலரும், காலம் நிச்சயம் திரும்பும் இனி தரணி எங்குமே தாமரை மலரும், கனவுகள் நிச்சயம் நனவாகும் என்று முழக்கமிட்டு புறப்படுவோம், கனவுகள் நிச்சயம் நனவாகும் என்று முழக்கமிட்டு புறப்படுவோம், புறப்படுவோம் நாம் புறப்படுவோம் என்று ஒன்றாய் புறப்படுவோம், நாளைய வெற்றி நமதே என்றே முழக்கமிட்டு புறப்படுவோம், வீர முழக்கமிட்டு புறப்படுவோம். உள்ளே முடங்கி கிடந்தது அதுவும் அந்த காலம், வீட்டிற்குள்ளே முடங்கி கிடந்தது அதுவும் அந்த காலம், தந்தை மோடியின் செயலால் வெற்றியை கண்டோம் இதுவும் இந்த காலம், தந்தை மோடியின் செயலால் வெற்றியை கண்டோம் இதுவும் இந்த காலம், புகையினால் பெண்கள் கண்ணீர் விட்டது அதுவும் அந்த காலம், சமையல் செய்வது இதுவும் மோடியின் காலம், புகையே இல்லாமல் சமையல் செய்வது இதுவும் மோடியின் காலம். அது எப்படிங்க புகையே இல்லாமல் சமைக்கிறது? அதுதான் நம்ம பிரதமர் மோடியோட இலவச எரிவாயு இணைப்பு திட்டம். இதனால 10 கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளார்னா பாருங்களே. ஓ அப்படியா? வர்கள் வீழ்முற்றார் என நினைத்தது அந்த காலம், அன்று வீடற்றவர்கள் வீழ்முற்றார் என நினைத்தது அந்த காலம், இன்று ஒடுக்கப்பட்டவர் உயர்ந்தோரானார் இதுவும் மோடியின் காலம், இன்று ஒடுக்கப்பட்டவர் உயர்ந்தோரானார் இதுவும் மோடியின் காலம். அது என்ன திட்டங்க? சொல்றேன் கேளுங்க. தேசிய அளவில் நம்ம பிரதமர் 1,27,00,000 வீடுகள் கட்டி கொடுத்துருக்காரு. அதோட 13.5 கோடி மக்கள் வறுமை நிலையிலிருந்து மீண்டுள்ளனர். அடேங்க அப்பா, மக்களின் தேவை புரியாமல் திட்டம் போட்டது அந்த காலம், அடிப்படை தேவை புரியாமல் திட்டம் போட்டது அந்த காலம், மக்கள் தேவையை புரிந்து திட்டம் போட்டது இதுவும் மோடியின் காலம், மக்கள் தேவை அது என்னென்ன திட்டங்க? சொல்றேன் கேளுங்க. இலவச உணவு தானியம், ரேஷன் கடைகள் மூலமாக 80 கோடி மக்கள் ஆண்டுதோறும் பயன்பெறுகிறார்கள் இந்த திட்டத்தினால. 13.5 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுவும் நம்ம பிரதமர் மோடியோட மிகப்பெரிய திட்டமாகும். அடேங்க அப்பா, நினைக்க நினைக்க ஆச்சரியமா இருக்கே. அது மட்டுமா, நமது பிரதமர் தூய்மை இந்தியா திட்டம்னு ஒன்று போட்டிருக்காரு. அதில் பெண்களின் கண்ணியத்தை காக்கிறதுக்காக 12 கோடி கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்கிறாரு நம்ம பாரத பிரதமருடைய செயல். ஒரு உன்னதமான செயல் இல்லையா? ஆமா ஆமா, இது மிகப்பெரிய நல்ல திட்டம். புறப்படுவோம் நாம் புறப்படுவோம் என்று ஒன்றாய் புறப்படுவோம், பெண்கள் ஒன்றாய்
நாளைய வெற்றி நமதே என்று முழக்கமிட்டு புறப்படுவோம், வீர முழக்கமிட்டு புறப்படுவோம். புறப்படுவோம் நாம் புறப்படுவோம் என்று ஒன்றாய் புறப்படுவோம், பெண்கள் ஒன்றாய் புறப்படுவோம். நாளைய வெற்றி நமதே என்று முழக்கமிட்டு புறப்படுவோம், வீர முழக்கமிட்டு புறப்படுவோம். காலம் நிச்சயம் திரும்பும் இனி தரணி எங்குமே தாமரை மலரும். காலம் நிச்சயம் திரும்பும் இனி தரணி எங்குமே தாமரை மலரும். கனவுகள் நிச்சயம் நனவாகும் என்று முழக்கமிட்டு புறப்படுவோம், கனவுகள் நிச்சயம் நனவாகும் என்று முழக்கமிட்டு புறப்படுவோம். புறப்படுவோம் நாம் புறப்படுவோம் என்று ஒன்றாய் புறப்படுவோம், நாளைய வெற்றி நமதே என்று முழக்கமிட்டு புறப்படுவோம், வீர முழக்கமிட்டு புறப்படுவோம்.